அவங்களுக்கு நினச்சிடும் பிகே வெல்கம் டு வி ஓகே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்மளை பார்க்க வரும் சொல்லிக்கிட்டா ஸோ நம்மளும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே கூடிய சீக்கிரம் OB-40 அப்டேட் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு OB-40 அப்டேட் நமக்கு எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நானே வந்து ஒரு சேஞ்சஸ் பார்த்து ரொம்பவே மறந்து போயிட்டேன். ஸோ நமக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் நிறைய இருக்குது, மைனஸ் பாயிண்ட் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஒரு அப்டேட்டில். ஏன்னா வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸோட மைனஸ் பாயிண்ட் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட்டில். ஸோ அதனால் அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்த்து. சோ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு அப்டேட் உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்றாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு கெடுதலாக தான் போய் வந்து முடியுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளஸ், அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் விட போறாங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி என்னென்னலாம் விட போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு தான் இந்த ஒரு அப்டேட் எப்போ வருது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டுனா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டுனா ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஈவோ நியூ ஸ்கார்பியன் ஈவோ M10-14 வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அதோட ஃபோட்டோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ இது பார்க்குறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட ஆட்ரிபியூட்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கிற ஒரு கன் ஸ்கின் இது. ஸோ இந்த ஒரு ஸ்கின்னை நமக்கு OB-40 தான் விட போகிறாங்க. ஸோ அதனால் OB-39 முடிகிற வரைக்கும் இந்த ஒரு ஸ்கின்னை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. OB-40 தான் இந்த ஒரு ஸ்கின் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு பங்கமான ஸ்கின்னுங்க. ஸோ இந்த ஸ்கின்னை பற்றி ஃபுல் வீடியோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அது யாரும் இன்னும் பார்க்காம இருக்கீங்க. ஸோ மறக்காம வந்து போயிட்டு பாருங்க. ஒரு சூப்பர்பான ஸ்கின்னு, இது வரைக்கும் M10ல் கொடுக்காத நிறைய பவர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்க அனிமேஷன் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் ஃப்ரீ ஃபயரில் கொடுத்த எல்லா ஈவோ கன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இதில் கொடுத்துருக்க அனிமேஷன் அந்த ரகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதில் போயிட்டு பார்த்துக்கோங்க. சோ இதுதான் வந்துனா நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்க ஒரு அப்டேட் நியூஸ். சோ நமக்கு செகண்ட் அப்டேட், அதாவது நமக்கு பிளஸ் பாயிண்டா வரப்போற ஒரு செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்திருந்த ஒரு மேப், அதாவது இந்த மேப் நம்ம ஃப்ரீ ஃபயர்ல கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு மேப் கண்டிப்பா எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கலஹாரி மேப் வந்து இப்போ நமக்கு ஃப்ரீ ஃபயர்ல திரும்ப லான்ச் பண்ண போறாங்களா. இந்த ஒரு அப்டேட் அப்புறம் ஆப்வியஸா நம்ம வந்து இந்த ஒரு கலஹாரி மேப்பை ரேங்கட் கேம்ல வந்து நம்ம வந்துட்டு பிளே பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கலஹாரி மேப் போய் ரொம்பவே வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணோம். அந்த மேப்பு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே மவுண்டன்ஸாக தான் இருக்கும், நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஒரு மேப் என்ன சொல்கிறது, உண்மையிலே ஒரு எப்பிக்கான மேப்பு. நிறைய பேருக்கு எப்படி ஒரு பர்முடா வந்துட்டு நிறைய நாஸ்டாலஜிக் ஃபீல்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி கலஹாரி மேப்பும் அவ்வளோ ஃபீலிங்ஸ் வந்து வச்சுருந்தோம். பட் அது தப்புன்னு வந்து சில பல காரணங்களுக்காக தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பர்முடா மேக்ஸ் அந்த மாதிரி நிறைய மேப்ஸ் விட ஆரம்பித்தாங்க. என்ன தான் நிறைய மேப்ஸ் விற்றாலுமே கலஹாரி மாதிரி எந்த ஒரு மேப்புமே வராது. அதனால் திரும்ப நிறைய பேர் கேட்டதுனால இந்த ஒரு மேப்பை திரும்ப ஃப்ரீ ஃபயரில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 5 அப்டேட் சொல்ல போகிறேன், அதில் 2 சொல்லிட்டேன். இது 2 மட்டும்தாங்க ப்ளஸ், மீதி இருக்க 3 எல்லாமே நமக்கு வந்து நெகட்டிவாக தான் போய் முடியுது. அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்போ நமக்கு தேர்ட் அப்டேட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு கேவலமான அப்டேட். அது என்னென்னா, டைமண்ட் ராயலையும் இன்குபேட்டர் ராயலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்லேருந்து தூக்க போகிறாங்களாம் இந்த ஒரு அப்டேட்க்கு அப்புறம். என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கன்ஃபார்ம் நியூஸுங்க, ஃப்ரீ ஃபயர் கிட்டேருந்தே வந்துருச்சு. கண்டிப்பாக நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. இதை நான் வந்துட்டு ஒரு அப்டேட் நியூஸில் சேர்த்துக்கிட்டேன். ஆப்வியஸாக இது வந்து OB-40 அப்புறம் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதாவது டைமண்ட் ராயலையும் இன்குபேட்டர் ராயலையும் இதுக்கப்புறம் நம்மளால் ஃப்ரீ ஃபயரில் எதிர்பார்க்க முடியாது, அதாவது இருக்காது, அப்படி ஒரு ராயலே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக தூக்க போகிறாங்களாம். ஸோ கண்டிப்பாக இதை நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இன்குபேட்டரில் நமக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பண்டில்ஸ் வரும். ஸோ டைமண்ட்ஸ் இருக்கவங்க எடுப்பீங்க, அந்த டைமண்ட்ஸ் இல்லாதவங்க எடுக்காமல் இருப்பீங்க. பட் டைமண்ட் ராயல்னு பார்க்கும்போது டைமண்ட் ராயல் வவுச்சர் நமக்கு சில டைம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதில் நம்ம சுத்தம் போதே கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய லெஜெண்டரி ஐட்டம்ஸே வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிற ஒரு ராயலை நமக்கு தூக்கும் போது கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக தான் நான் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எடுக்கிறது நல்லதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுக்க வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பிளேஸ் ஃப்ரீயாக கூட சில டைம் வந்து எடுக்கிறாங்க. இல்லை எப்போயாச்சும் டாப் அப் பண்ணுறவங்க இந்த இன்குபேட்டருக்காகவே நிறைய பேர் வந்து டாப் அப் பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கும் போது இந்த ஒரு ராயல் எடுக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸ்ன்றது நம்ம பேச முடியாது. பட் அவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, பிளேயர்ஸுக்கு அது பெரிய லாஸ் தான். ஸோ ஃபோர்த் அப்டேட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போயிட்டு கோல்டு ராயலில் ஒரு ஸ்பின் சுற்றணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 கோல்டு வந்து கேட்பாங்க, 10 ஸ்பின்னா 3000 கோல்டு வந்து கேட்பாங்க. இதுதான் இப்போதைக்கு ஆன்கோயிங்கில் இருக்குது. பட் OB-40 அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பின்னுக்கு கிட்டத்தட்ட 800 கோல்டு வந்து கேட்க போகிறாங்க, அதாவது 800 கோல்ட்ஸ் ஓகேவா. ஸோ 10 ஸ்பின்னுக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா 8000 கோல்டு வந்து கேட்பாங்களாம். உண்மையிலே இது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ஹைக் தான். ஸோ 300 கோல்டுலேருந்து கிட்டத்தட்ட 800 கோல்டு, அதாவது 800 மாத்திராங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 கோல்டு வந்து தான் வருது. ஏன்னா இப்போ கோல்டு எடுக்கிறது கூட வந்து பார்த்தா நிறைய கஷ்டமாக தான் இருக்குது. டைமண்ட் அளவுக்கு வந்து பார்த்தா ஆக்கிட்டாங்க. பட் அந்த டைமில் இப்போ இது எல்லாத்தையுமே எதுக்கு ஹைக் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. அடுத்து இப்போ நமக்கு டெய்லியுமே நம்ம ஃப்ரீ ஃபயர் லாகின் பண்ணோம்னா கோல்டு ராயலில் ஒரு ஸ்பின் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டெய்லி ஸ்பின் மாதிரி நீங்கள் ஒரு டெய்லி நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது ஒரு ஸ்பின் வந்துன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரீ ஸ்பின்னையும் இனி கொடுக்க மாட்டோம், இந்த ஒரு சிஸ்டத்தையே எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துன்னா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் தாங்க. ஸோ ஒரு ஸ்பின் ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன ப்ரோ ஒரு ஸ்பின் தானே ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஒரு ஸ்பின்னில் கூட நிறைய பேருக்கு அந்த கோல்டு ராயலில் நமக்கு மேக்ஸிமம் ப்ரைஸாக கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தா ஃப்ரீயாக நிறைய வாட்டி கிடச்சிருக்கு. ஏன் எனக்கே கூட வந்து பார்த்தா கிடச்சிருக்கு. பட் அந்த ஒரு சிஸ்டத்தையும் நாங்கள் தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே எனக்கு நெகட்டிவாக படுது. உங்களுக்கு இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னன்றதை நான் வந்து பார்த்தா பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 5th அப்டேட்டாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பண்டிலுங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து டாப் கிரிமினலே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தா ரிட்டர்ன் பண்ணாங்க. நிறைய பேர் அதை எடுத்துகிட்டு அவனுங்க போடாத ஆட்டம் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர்ஸ்க்கான ஒரு ஹைப்பே குறைச்சிட்டானுங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினல் வச்சுருந்தாலே அவ்வளோ பெரிய பிளேயர், நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய பிளேயரு ரொம்ப காலமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அதை பார்த்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். பட் இப்போது போகிற வர பக்கம்லாம் எல்லாருமே டாப் கிரிமினல் தான் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணதுனால அவன் என்ன ப்ரோ நமக்கு 5th அப்டேட்டாக இதை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு புது டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லீக் கிடச்சிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு பிளாக் கோல்டன் டாப் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டில் விட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீக் கிடச்சிருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்குது, அவ்வளோ ஆஹா ஓன்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ பர்பிள் டாப் கிரிமினலே இதோட சூப்பராக இருக்கும். பட் பிளாக் வித் கோல்டன் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். பட் என்னை பார்க்க வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஜெண்ட்ரியாலாம் ஃபீல் ஆகலை. ஒரு நார்மல் ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப லெஜெண்ட்ரி ட்ரெஸ்லாம் சொல்ல முடியாது. டாப் கிரிமினலில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுன்னா லீக் கிடச்சிருக்கு. இது கன்ஃபார்மும் கிடையாது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு 5 அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் நடக்க போகிறது. மிச்ச அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் ஏதாச்சும் மாற்றுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நடக்கும். ஸோ இதை தவிர ஒரு மேஜர் அப்டேட்ஸாக எதுவும் வராது அப்படின்றது தான் இப்போதைக்கு ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அட்லாஸ் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு OB-40 அப்டேட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா May 31st அப்படி இல்லைனா June 1 அப்படின்ற மாதிரி வந்து தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் கிடச்சிருச்சு. ஆப்வியஸாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் போகும். சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம சொன்ன எல்லா சேஞ்சஸுமே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு சொன்ன சேஞ்சஸ் மட்டும் ஒரு லீக் தான், அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலாம், என்ன கண்டென்ட்டில் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு புது வீடியோஸ் வந்துக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.